करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजाम् नवनीत नटोत्तम साम गुरुपंक्ति श्रीयन्नुमः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जय मुदीरयेत् तत्वेरयश्चित चिदीश्वर तत्स्वभाव भोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निनवमीत पुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। श्री विष्णु पुराण கதைகள் பாகம் 92 பாணாசுரன் கதை என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. சென்ற பாகத்திலே கண்ணன் சத்யபாமா தேவிக்காக ஸ்வர்கலோகத்திலிருந்து பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை பார்த்தோம். கண்ணன் தன்னுடைய பத்னிமார்களோட பிள்ளைகளோட துவாரகையில சந்தோஷமாக இருந்து கொண்டு வந்தான். கண்ணனுடைய முதல் பிள்ளை பிரத்யும்னன் ருக்மிணியினுடைய பிள்ளை. அந்த பிரத்யும்னருக்கு அனிருத்தன் என்று ஒரு பிள்ளை. இந்த அனிருத்தன் மகாவீரன், தோல்வியே காணாதவன், பேரழகன். பற்பல குணங்களும் விசேஷணங்களும் அவனுக்கு சொல்லுவார்கள். அப்படி இந்த அனிருத்தன் துவாரகையிலே சௌக்கியமாக இருக்க வேற ஒரு இடத்துல ஒரு கதை நடந்தது. அது என்னது அப்படின்னு பார்த்தா சோனிதபுரம் என்று ஒரு இடம். அந்த இடத்தை மகாபலியினுடைய பிள்ளையான பாணாசுரன் என்கிறவன் ஆண்டுட்டு இருந்தான். அந்த பாணாசுரனுக்கு உஷா அப்படின்னு ஒரு பெண், உஷை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. இந்த உஷா என்கிறவள் ரொம்பவும் அழகாக இருப்பா. தோழிகளோட இங்க அங்க சஞ்சாரம் பண்ணுவது வழக்கம். அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் தோழிகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டா. அழகான ஒரு நந்தவனத்துக்குள்ள பூந்தாளாம். அங்க போய் பார்த்தா பரமசிவனும் பார்வதி தேவியும் அங்க நர்த்தனமாடி சுகமாக இருந்ததை கண்டாள். இவர்களை பார்த்த உடனே தனக்கும் இப்படி ஒரு நாதன் அமைவானா, இப்பேற்பட்ட உல்லாச விளையாட்டுக்கள் எல்லாம் தனக்கும் நேருமோ அப்படின்னு ஆசைப்பட்டாளாம் இந்த உஷா. உஷாவனுடைய மனசுல தோன்றின எண்ணம் பார்வதி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த பெண்ணை பக்கத்துல கூட்டு, பெண்ணே நீ நினைக்கிறது அவசியம் நடக்கும், உனக்கும் இந்த மாதிரி உல்லாசமாக பொழுது கழிக்க ஒரு வாய்ப்பு கூடிய சீக்கிரத்திலேயே ஏற்படும் என்று அனுகிரகம் பண்ணினா பார்வதி தேவி. உஷைக்கு ரொம்ப ஆத்துரம் ஜாஸ்தி ஆயிடுது. எப்போ இது நடக்கும், யார் என்னுடைய கணவனாக வருவார் அப்படின்னெல்லாம் கேட்க தோணித்தான். தைரியமா கேட்க வேற கேட்டுட்டா பார்வதி தேவிய. அப்போ பார்வதி தேவி சொன்னாலாம், வர்ற வைகாசி மாசம் சுக்லபக்ஷம் துவாதசி அதிக்கு உனக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல எந்த ஆண்மகன் வரானோ அவன்தான் உன்னுடைய கணவனாக ஆவான் அப்படின்னு சொல்லிவிட்டான். இப்படி ஒரு கணிப்பு பார்வதி தேவி கொடுத்து விட்டா. உஷை பார்வதி தேவிய பரிபூர்ணமா நம்பி திரும்பி ராஜபவனத்துக்கு போயிட்டா. சில நாட்கள்ல பார்வதி தேவி சொன்ன அந்த நாள் வந்தது. வைகாசி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு ராத்திரி நிஜமாவே உஷையினுடைய கனவுல ஒரு அழகிய ஆண்மகன் வந்தான். பார்வதி தேவி சொன்னபடி இவன் தான் அவளுடைய கணவனாக வரப்போறான்னு நினைச்சிட்டு இருக்கான். இவனை பார்த்த பிறகு நேர்ல எப்ப காணுவோம் அப்படின்னு மனசு சஞ்சலப்பட்டு இருக்கு உஷாக்கு. இந்த உஷா அப்படிங்கிறவளுக்கு பல பணிப்பெண்கள் உண்டு. அதுல முக்கியமான ஒருத்தி இவளுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச தோழியுமா. அவ யாரு அப்படின்னு கேட்டா கும்பாண்டன் அப்படிங்கிற ஒரு மந்திரியினுடைய பெண், சித்திரலேகா என்று பெயர் கொண்டவள். இந்த சித்திரலேகா உஷாவனுடைய உயிர் தோழி. உஷா இந்த சொப்னத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சாதாரணமா இருக்கிறது இல்லையா, எப்பொழுதும் அந்த யோஜனையிலேயே முழுகியிருக்கா. இத பார்த்த சித்திரலேகா உஷா கிட்டக்க என்ன நடந்ததுன்னு கேட்க மெது மெதுவா பார்வதி தேவிய சந்திச்சது, அவளை அனுகிரகம் பண்ணினது, அந்த அனுகிரகத்தின் பிரகாரம் சொப்னம் கண்டது எல்லாத்தையும் சொன்னா இந்த உஷா. சித்திரலேகாவுக்கு உஷாவனுடைய தசைய பார்த்து பாவமா இருந்தது. இப்படி கனவுல கண்ட ஒருவனை நினைச்சுட்டு இருக்கியே, எப்படி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சாலாவது போய் தேடலாம்,
இப்படி ஒரு நிலைமையில நீ இருக்கியே, எப்படி உனக்கு உதவி பண்றதுன்னு யோசிச்சுட்டு வரேன். எனக்கு ஒரு 7-8 நாள் அவகாசம் கொடு அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி போயிட்டாளாம் சித்திரலேகா. 8 நாள் கழிச்சு திரும்பி வந்தா கையில பல ஓலைச்சுவடிகள். என்னடான்னு பார்த்தா எல்லாம் படங்கள் இவ வரைஞ்சிருக்கா சித்திரலேகா. பேருக்கு ஏத்தா மாதிரி அழகிய சித்திரங்களை வரையக்கூடியவளாம் இந்த சித்திரலேகா. யாராவது ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டா அவரையே சித்தரிச்சுடுவா இவர். அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள், மனுஷர்கள் எல்லாரிடத்திலேயும் கல்யாண வயசுல யோக்கியமா இருக்கக்கூடியவர்களுடைய படத்தை இவ கேள்விப்பட்டு வரைஞ்சிட்டு வந்திருக்கான். எப்படி இருப்பா, எப்படி இருப்பா, இந்த ராஜ்யத்தினுடைய ராஜகுமாரன் எப்படி இருப்பான் அப்படின்னு எல்லார்கிட்டக்கையும் கேட்டு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு சித்திரங்கள் வரைஞ்சிருக்கா. பற்பல சித்திரங்கள் எல்லாத்தையும் காண்பிச்சாலாம் ஒன்று ஒன்னா உஷா கிட்டக்க. இப்படி காண்பிச்ச பொழுது எல்லா சித்திரங்களையும் பார்க்க பார்க்க உஷாவுக்கு வெறுப்பு வந்து கொடுத்தான். என்னடியுமா இது, நான் பார்த்தவர் உலகத்துல இருக்காரா இல்லையானே தெரியலையே, இப்படி விதவிதமான சித்திரங்கள் காண்பிக்கிறியே, ஆனா ஒருத்தரும் என் கனவுல வந்தவராக இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாலாம். இப்படி எல்லா கணங்களையும் காண்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில மனுஷர்களுடைய சித்திரங்களுக்கு வரா சித்திரலேகா. அந்த மனுஷர்கள் கூட்டத்துல ராஜாக்கள் எல்லாரையும் காண்பிச்சா. அப்போ கிருஷ்ணனுடைய படத்தை காண்பிச்சாள். கிருஷ்ணனுடைய படத்தை காண்பிச்ச உடனே இதே சாயல்ல தான் ஒருத்தர் என்னுடைய கனவுல வந்தார் அப்படிங்கிறா உஷா. அடுத்தது பிரத்யும்னனுடைய படத்தை காண்பிச்சா. இன்னும் சாயல் கிட்டக்க இருக்கா மாதிரி இருக்கே அப்படின்னா கடைசியில அனிருத்தனுடைய படத்தை காண்பிச்ச பொழுது இவர் தான் என்னுடைய கனவுல வந்தவர் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சித்திரலேகாவை கட்டி கொண்டாளாம் உஷா. கடைசியில கண்டுபிடிச்சிட்டியே யார் இவர் அப்படின்னு கேட்க சித்திரலேகா சொல்றா, துவாரகையினுடைய இளவரசன் அனிருத்தன், கிருஷ்ணனுடைய பேரன், பிரத்யும்னனுடைய புத்திரன் அப்படின்னு சொன்னான். துவாரகை அப்படிங்கிறது பெரிய கோட்டை தெரியுமா உனக்கு அப்படின்னு வேற கேட்கறா உஷாவ. அந்த கோட்டைக்குள்ள இருக்கான் இந்த ராஜகுமாரன். அவன் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படி முடியும், அவனுக்கு என்ன தெரியும் நீ இந்த மாதிரி எதிர்பார்த்துன்னு இருக்கேன்னு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா நேரடியா போய் உங்க அப்பா கிட்ட பேசினா மனுஷன் ராஜகுமாரன் அவனை எல்லாம் போய் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா சொல்லிடுவா. அதனால நான் போய் மாயாஜாலத்தினால அந்த ராஜகுமாரன் அபகரிச்சுட்டு வந்துடுறேன், அனிருத்தன் அழிச்சுட்டு வந்துடுறேன் இங்க உன்கிட்டங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறா சித்திரலேகா. உஷாவும் சரின்னு ஒத்துண்டுட்டாளா இந்த யோஜனைக்கு. இப்படியாக மாயாஜால தந்திரங்கள் தெரிஞ்ச இந்த சித்திரலேகா கோட்டை மாதிரி இருக்கக்கூடிய துவாரகாபுரிக்குள்ள நுழைஞ்சி நிஜமாவே அனிருத்தனை தூக்கிட்டு வந்து சோனிதபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து உஷை கிட்டக்க விட்டுட்டா. உஷாவனுடைய அந்த புறத்துல அனிருத்தன் இருக்கான், உஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பேச்சு நடந்துட்டு இருக்க வா ரெண்டு பேருக்கும். இதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு பார்த்தா இந்த பாணாசுரன் அப்படிங்கிறவன் உஷாவனுடைய அப்பா, அவனுக்கு 1000 புஜங்கள், 1000 கைகள், அந்த 1000 கைகளுக்கு உரிய ஒரு யுத்தம் என்னைக்காவது வருமோ அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கான் அவன் பரமசிவன். பரமசிவனுடைய பரம பக்தன் பாணாசுரன் தனக்கு ஏத்த யுத்தம் வரணும் அப்படிங்கறதுக்காக பிரார்த்திச்சுட்டு இருந்தாலும் பரமசிவன் சொன்னார், கவலைப்படாதப்பா உனக்கு உரிய ஒரு யுத்தம் வரும். என்னைக்கு தெரியுமா, மயில் கொடி என்னைக்கு சாயறதோ அன்னைக்கு உனக்கு ஏத்த யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டார். மயில் கொடி சாயறதா, அது என்னது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான் பாணாசுரன். அதுக்குள்ள இந்த அனிருத்தன் இங்க வந்து சேர்ந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. அனிருத்தன் வந்துட்டான் அந்த புறத்துக்குள்ளன்ன உடனே அந்த அந்த புறத்து காவலாளிகள்லாம் போய் பாணாசுரன் கிட்ட சொல்லிவிட்டா. பாணாசுரன் ஒரு பெரிய சைன்யத்தை அமைச்சு வச்சானா, அனிருத்தன் தான் மகா பராக்கிரமசாலி ஆச்சு. அந்த சைன்யம் முழுவதையும் பக்கத்துல இருக்கிற ஒரு கம்பத்தை பேத்து அதனால அடிச்சு தள்ளிவிட்டான். இன்னும் கொஞ்சம் சைனிகர்களை அனுப்பிச்சான் பாணாசுரன். எல்லாரையும் ஒரு கை பார்த்துட்டே இருக்கான் அனிருத்தன். சரின்னு பாணாசுரன் தானே வந்தானா சட்டைக்கு. தானே வந்தாலும் அனிருத்தனுடைய வீரியத்துக்கு முன்னாடி நிற்க முடியல அவனால. அதனால அசுரனா இருக்கிறதுனால மாயாஜாலத்தை பயன்படுத்தி நாகபாஷத்தால கட்டி போட்டுட்டான் அனிருத்தன்.
கட்டி போட்டு அந்த உஷாவனுடைய அந்தப்புறத்திலே அவன் நாகபாசத்துல ஒரு ஓரமா கட்டி வச்சிருக்கும். இதுக்குள்ள துவாரகையில என்ன ஆச்சு, அனிருத்தனை காணுமேன்னு ஒரே பதட்டம். அங்கேருந்து நாரத பகவான் வந்தார். அனிருத்தன் சித்திரலேகாவால கடத்தப்பட்டு சோனிதபுரத்துல இப்பொழுது நாகபாசத்துல கட்டுண்டு இருக்கான் அப்படிங்கிற தகவலை அப்டுடேட்டா சொல்லிவிட்டார். கிருஷ்ணருக்கு வந்தது கோபம், கருடனை ஸ்மரிச்சார். கருடன் வந்தார், அவர் மேல ஏறி அடுத்த க்ஷணம் சோனிதபுரத்துல இருந்தார். என்னது இது அந்நியாயம், எங்களுடைய பேரன் இப்படி பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறது சரியில்லை, அவனை விடணும் அப்படின்னு அங்க கூச்சல் போடுறார். ஆனால் அப்போது பார்த்து எப்பொழுதும் பாணாசுரனுக்கு காவலாக இருக்கக்கூடிய பரமசிவனார் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு தீர்மானிச்சுட்டார். இந்த பாணாசுரன் எப்பேற்பட்ட பக்தன் தான், எப்பொழுதும் அவனுடைய காவலுக்கு பார்ஷத கணங்களை பரமசிவன் அந்த நகரத்தின் வாசல்ல வச்சிருப்பாராம். அதனால அந்த கணங்கள்லாம் முன்னாடி வந்துடுது. இப்ப எம்பெருமானோட சண்டை போட பலராமனும் கூட வந்திருக்கார். கிருஷ்ணனும் பலராமனுமாக சேர்ந்து இந்த பார்ஷத கணங்களை ஒரு கை பார்த்துட்டார்கள், அடிச்சு தள்ளிவிட்டான் சில நிமிஷங்கள்லயே. அதுக்கப்புறம் பரமசிவனார் ஒரு ஜுவரத்தை உண்டாக்கினாராம், மாகேஸ்வர ஜுவரம் அப்படின்னு அதுக்கு பேரு. அதுக்கு மூணு தலை மூணு காலம் அப்படி ஒரு உருவம். அந்த உருவத்தை உண்டாக்கி அப்படியே தாபத்தை உண்டாக்கி எல்லாரையும் சுட்டு பசுக்கணும்னு பார்க்கிறார். அந்த தாபம் தாங்காமல் பலராமனே கிருஷ்ணர் பின்னாடி போய் தழுவிண்டாராம், அவரை கட்டி தழுவிண்டாராம். கிருஷ்ணன் பார்த்தார், இந்த ஜுவரம் உண்டாக்குறீரோ, உங்களுடைய பக்தனை காப்பாத்த ஜுவரத்துக்கு பதில் ஜுவரத்தையே கொடுப்பேன்னு வைஷ்ணவ ஜுவரம் என்று ஒன்றை உருவாக்கினாராம். அது இந்த மாகேஸ்வர ஜுவரத்துக்கு மேல தாபனீயமாக இருக்கு, அவ்வளவு சுடுறது. மாகேஸ்வர ஜுவரத்தால தாங்க முடியலையாம். அப்ப பிரம்மதேவன் வந்தார், தயவு செஞ்சு இந்த ஜுவரத்தை எல்லாம் நிறுத்துங்கோ, உலகமே தாங்காது போல இருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாகேஸ்வர ஜுவரத்தை முடிச்சுட்டு தன்னுடைய ஜுவரத்தை, அதாவது வைஷ்ணவ ஜுவரத்தை தன்கிட்டயே வாங்கிட்டாராம். மாகேஸ்வர ஜுவரம் அப்படிங்கிறது சண்டையில வைஷ்ணவ ஜுவரத்தோட தோத்து போச்சு. இப்ப ரெண்டு ஜுவரங்களும் உள்ள இழுக்கப்பட்டு இருக்கு எம்பெருமானால. அப்ப அந்த ஜுவரம் சொல்லித்தான், எந்த மனுஷன் இந்த ஜுவர சண்டைய ஞாபகம் வச்சுக்கிறானோ அவனுக்கு ஜுவரமே வராமல் இருக்கணும்னு வரம் வாங்கிட்டுதான். அதனால முக்கியமா இந்த கொரோனா காலத்துல எல்லாருக்கும் ஜுவரம் வரும்பொழுது இந்த கதையை அவசியம் விண்ணப்பிக்கணும். இத கேட்டா இந்த ஜுவரத்திலேருந்தான் தப்பிக்கலாம் ரொம்ப. அப்படியாக இந்த ஜுவரம் ஒழிந்தது. அதுக்கு மேல பஞ்சாக்னி அப்படின்னு ஒன்னுத்த உண்டாக்கினார் பரமசிவனார். அந்த அக்னி எல்லாம் சம்ஹரிச்சார் எம்பெருமான். அதற்கு மேலே சண்டை போடலாம் பாணாசுரனோடன்னு சோனிதபுரத்துக்குள்ள நுழையிறார். அப்போ சேனையை எடுத்துட்டு தேவசேனாபதியான சுப்பிரமணியனோட கூட சங்கர பகவான் தானே வந்துட்டாராம் சண்டை போட. ஹரிஹர யுத்தம் நடக்கிறது. சிவபெருமான் தன்னுடைய பக்தனான பாணாசுரனை காப்பாற்றணுங்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கார். எம்பெருமான் பார்த்தார், இது என்னது, இது அந்நியாயமாக ஒரு பாலகனை பிடிச்சு வச்சிருக்கிற இந்த பாணாசுரனுக்கு பரமசிவனார் அணையா இருக்காரே, இவரை என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஜ்ரும்பகாஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை போட்டாராம். ஜ்ரும்பகாஸ்திரம் அப்படிங்கிறது கொட்டாவியை வரவழைக்கக்கூடிய அஸ்திரம். இத போட்ட உடனே பரமசிவனாருக்கு கொட்டாவியா வந்து கொடுத்தான். கொட்டாவியா வந்துட்டு இருந்தா காரியம் பண்ண முடியுமோ, யுத்தம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் முடியலையாம். அதனால பரமசிவனார் போய் உட்காந்துட்டார். அடுத்தது தேவசேனாபதியான சுப்பிரமணியர் வரார். அவரை கருடன் மேல இருக்கக்கூடிய எம்பெருமான் கருடனாலேயே ஒரு கை பார்த்துட்டாராம். பின்னாடி பிரத்யும்னர் வேற வந்துட்டு இருக்கார், அவரும் சஸ்திரங்களை எல்லாம் போட்டு ஜெயிச்சுட்டார். இந்த சேனை முழுக்க ஜெயிக்கப்பட்டது அப்படின்னு ரொம்ப கொண்டாடி பாடுகிறார்கள் ஆழ்வார்கள் எல்லோரும். மாய பொறுபடை வாணரை என்று பல்லாண்டிலேயே எடுக்கிறார் பெரியாழ்வார் இந்த பாணாசுர யுத்தத்தை. நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான், பின்னும் நேர் சரிந்தான் எரியுமனலோன், பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் சரி வாணன் தின்தோல் கொண்டவன்றே என்று நம்மாழ்வார் பாடுவார். நேர் சரிந்தான் கொடி கோழி கொண்டான், கொடி கோழி கொண்டான்னா யாரு, மயிலை கொடியாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். மயில் கொடி சாய்ந்தப்போ உனக்கு யுத்தம் வரும் அப்படின்னு சொன்னாரே அந்த அந்த
விஷயம் இப்பொழுது நடந்துடுத்து. இந்த மயில் கொடி சாஞ்சி போச்சு, பின்னும் நேர் சரிந்தான் எரியும் வரலோன். இந்த பஞ்சாக்னி ஜுவரம் எல்லாத்தையும் ஒழித்த ஆரம்பிடுவான். பின்னும் நேர் சரிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், மூன்று கண்களை உடைய இந்த ஜுவரங்களை எல்லாம் உண்டாக்கக்கூடிய மூன்றாவது கண்ணை உடைய அந்த பரமசிவனாரும் தோக்கடிக்கப்பட்டார். கடைசியில பாணாசுரனோட நேரடியாக யுத்தம் ஏற்பட்டது அப்படிங்கிறார். விஷ்ணு புராணத்துல சுப்பிரமணியனும் பரமசிவனாரும் சேனையோட வந்து சண்டை போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்த புராணங்கள்ல பரிவாரமாக வந்தார் பரமசிவனார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அததான் ராமானுஜ நூற்றந்தாதியில கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு என்று பாடுகிறார் அமுதனார். அப்படியே எல்லாரும் வந்தாராம். கரிமுகன், மோடி, அதாவது கஜானனன், துர்கை எல்லாரும் சேர்ந்து வந்தார்கள் என்று பாடப்பட்டிருக்கு. எல்லாரையும் எம்பெருமான் தோக்கடிச்சுட்டு உள்ள பாணாசுரனை சந்திக்க போறான். பாணாசுரனோட பயங்கர யுத்தம். ரெண்டு பேரும் சஸ்திரங்கள் அஸ்திரங்களை வச்சு மோதரா. கடைசியில எம்பெருமான் இந்த யுத்தத்தை தீர்க்கணும்னு தீர்மானிச்சுட்டான். சக்கராயுதத்தை அழைச்சான். சக்கராயுதத்தை அழைச்சப்போ அந்த அசுரர்களுக்குன்னு உரிய ஒரு குல தேவத்தை இருந்தாளாம். அந்த குல தேவத்தை திடீர்னு எம்பெருமான் முன்னாடி நக்னமாக வந்துவிட்டான். இப்படி வந்ததுனால எம்பெருமான் ஒரு நிமிஷம் கை கண்ணை மூடிட்டுட்டாராம். அதனால பாணாசுரனுக்கு எங்க அடிபடணும்னு அவன் நினைச்சிருந்தானோ அந்த இடத்துல படாம போச்சு அப்படிங்கிறார் மகரிஷி. சிரச்சேதம் பண்ணணும்னு நினைச்சானோ எம்பெருமான், நினைச்சானா இல்லையா அப்படிங்கறத அப்புறம் பார்ப்போம். ஆனா நடந்தது என்ன, அவனுடைய 1000 தோள்களும் சிதைக்கப்பட்டன அந்த சக்கராயுதத்தால. தோல் 1000 போயிடுத்து. அப்படி இருந்த பொழுதிலும் எம்பெருமான் இன்னொரு தடவை சக்கராயுதத்தை எடுத்தானா, இவரை சம்பரிச்சுடுறது அப்படிங்கிறதுக்காக எடுத்தான் போல இருக்கு. அப்போ பரமசிவனார் வந்தாருங்க. சுவாமி, இந்த யுத்தம் வேண்டாம் அப்படின்னார். இவன் என்னுடைய பக்தன், என்ன நம்பி வந்தவன், என்ன நம்பி வந்தவனை நீர் சம்மரிச்சுட்டீர்னா நான் அவனை காப்பாத்துவேன்னு கொடுத்த வாக்கு பொய்யாடுமே, அவனை சம்மரிக்க வேண்டாம், அவனுக்காக நான் சரணடைகிறேன் என்று சொல்லி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணினாராம் பரமசிவன். எம்பெருமான் இந்த பாணாசுரனை சம்மரிக்க விரும்பினாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில், நிஜமாவே விரும்பி இருந்தா நடக்காமல் இருந்திருக்குமா, எம்பெருமான் சத்திய சங்கல்பனாச்சு, அவருடைய சங்கல்பம் அதுவல்ல. முக்கியமா இவன் மகாபலியினுடைய பிள்ளை அப்படிங்கிறதுனாலையும் பரமசிவனார் என்கிற மகாபக்தரை ஆசிரயிச்சு இருப்பதனாலேயும் இவனை கொல்ல வேண்டாம், ஆனால் இவனுடைய கர்வம் நீங்க இருமாப்பு போக இவனுக்கு ஏத்த தண்டனையை கொடுக்கணும் என்று தீர்மானிச்சார். அவனுக்கு இருமாப்பு கர்வம் எல்லாம் இருந்ததுக்கு காரணம் இந்த 1000 தோள் தானே, அந்த 1000 தோளை சிதைச்சுட்டா அதெல்லாம் ஒழிஞ்சுடுவோல்யோ அப்படின்னு நினைச்சு 1000 தோளை சிதைச்சார். பரமசிவனார் பண்ணின ஸ்தோத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு மேலே சந்தோஷமாக அனிருத்தனையும் உஷையையும் அழைத்து கொண்டு துவாரகைக்கு திருப்பி வந்து சேர்ந்தாராம். இப்படியாக பாணாசுரனுடைய கதையை விஸ்தாரமாக சொன்னார் பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு. மேலே இருக்கும் கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.